Good morning, ma'am. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் வேலைக்கு வரமாட்டேன்னு நினைச்சீங்களா இல்ல? நீ வேலைக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். எப்படி உன்னால வர முடிஞ்சது? இங்க நாலு பேர் ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க. நீ காரை தொலைச்சிருக்க, ஆபீஸ்ல வச்சு பாஸ்கரை வேற அடிச்சிருக்க. நாலு பேர் என்னையே ஒரு மாதிரி பாப்பாங்க. நாலு பேர் முன்னாடி சொல்ல வைக்கப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு தப்பு பண்ணலையே. காரு தொலைஞ்சு போச்சு, பாஸ்கர் என்கிட்ட வம்ப பண்ணா சவால் விட்டான், அதனால அவனை அடிச்சேன், அவ்வளவுதானே? இதுக்கே என்ன நாலு பேர் தப்பா பாக்கணும்? ஓம் பக்கம் நியாயம் இருக்கு நீ நினைச்சாலும் பாக்குறவங்களுக்கு நீ ஒரு அடாவடி பொண்ணாதான் தெரியுவ. உன்னோட ஹையர் ஆபீசரா நான் கேக்குறேன், உன் மேல நான் ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூடாது? Disciplinary action for your rude behavior. Got it? Yes, I got it. அதெல்லாம் இருக்கட்டும் ஹையர் ஆபீசர், நீங்க ஏன் பாஸ்கரோட நின்னு பேசிட்டு இருந்தீங்க? என்ன அவன் கிண்டலா கேலியா நக்கலா அலட்சியமா பேசும்போது நீங்க ஏன் சும்மா நின்னீங்க? ஏன் செக்யூரிட்டியை கூப்பிட்டு பாஸ்கர வெளியே இழுத்துட்டு போக சொல்லல? காருக்கு நான் பணம் கட்டிட்டேன், யாரும் என்ன அஃபிஷியலா கேள்வி கேட்கலாம், ஆனா கிண்டல் பண்ணவோ கேலி பண்ணவோ முடியாது. பாக்குறவங்க எல்லாம் பாவம், நீங்க உங்களுக்கு போய் இப்படி நடந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க. உலகம் அப்படிதான், யார்கிட்ட அன்பு எதிர்பார்க்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து கிடைக்காது. காரை திருடினவங்க இங்கதான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்னங்க நீங்க பசி தாங்க மாட்டீங்க, காப்பியாவது குடிங்க. என்னாச்சு? காரை தொலைச்ச பொண்ணு இன்னும் வேலையில இருக்காளான்னு கேக்குறாங்க. ஏன் வேலையை விட்டு அன்பிளன் வேற கேக்குறாங்க. நாங்களும் அனுப்புறதுக்கு முன்னால நீயா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறியான்னு ஜே எம்டி என்ன கேக்க சொன்னாரு. சார், நான் காரை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கெட்டு போனதா நீங்க நினைக்கிற நம்ம கம்பெனி பேரை நான் காப்பாத்துவேன் சார். நிமிஷத்துக்கு ஒரு போன், காரை கண்டுபிடிச்சிட்டீங்களாமேன்னு நம்ம எம்டிக்கு கால் கண்டிப்பா வரும் சார். நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு சுதா, ஆனா இதெல்லாம் நடக்கணுமே. கண்டிப்பா நடக்கும். அப்படி நடந்தா அது ஒரு பெரிய சாதனை தான் சுதா. அப்படி நீ பண்ணிட்டனா நீதான் எம்ப்ளாய் ஆஃப் தி மந்த். என்ன ஒரு குருட்டு தைரியம் உனக்கு? நான் ஜேஎம்டி கிட்ட சுதாவை வேலையை விட்டு தூக்காதீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா எம்ப்ளாய் ஆஃப் தி மந்த்னு எனக்கு கிடைக்க போற அவார்டுக்கு குறி வச்சிட்டு இருக்க? ஒரே அவார்டா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். அதை விட ஒரு கேவலம் எதுவுமே இல்ல, அந்த அவார்டு எனக்கு தானே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆல் தி பெஸ்ட். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நிலம் வித்துட்டா பணம் கிடைச்சிடும், ஆள் தேடிட்டு இருக்கேன். நிலத்தை வேணா உங்க பேர்ல எழுதி கொடுக்கட்டுங்களா சார்? லேண்ட் ஆந்திரால இருக்குன்னு சொல்றீங்க, நான் எப்படி சார் வாங்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், நான் மறுபடியும் வந்து பேசுற மாதிரி வச்சுக்காதீங்க. சுதா மேல மேனேஜ்மெண்ட் ரொம்ப கோவமா இருக்கு. இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அநேகமா சுதாவோட வேலை போனாலும் போகலாம். ஏமா அப்படி எல்லாம் சொல்ற? காருக்கு தான் பணம் கட்டியாச்சு. அது கார் தொலைஞ்சு போனதுக்கு அத்த, கவனம் இல்லாம நடந்துகிட்டதுக்கு என்ன தண்டனை? நான் தான் அப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஜிஎம் கிட்ட ஸ்ட்ராங்கா பேசியிருக்கேன். அத்த, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வீடு அமைதியா இருக்கணும்னா நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எல்லாரும் வீடு வாங்க கஷ்டப்பட தயாரா இருக்கும்போது வீடே வாங்க வேண்டாம்னு சொல்ற என்னோட யோசனை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா நடைமுறையில எது செஞ்சா இப்ப நல்லதுன்னா, ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்துருக்க பணத்தை திருப்பி வாங்கி ரெட்டி சார் கிட்ட கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறது தான். என்னமா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? கொஞ்சம் எல்லாரும் யோசிங்க. சுதானி,
தப்பா நினைச்சுக்காதீங்க. வீடு வாங்கலான்னு நம்ம நினைச்ச நாள்ல இருந்தே நம்ம வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அம்மா, காலையில அப்பா யாரையோ பண விஷயமா பார்க்க போறதா பேசிட்டு இருந்தாரு. அதை நான் கேட்டேன். பூர்ணா சொல்றதுல நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். இதுதான் அத்த நிஜமான உணர்வு. மாமா சொன்ன மாதிரி இதுதான் எமோஷன். அம்மா, எப்ப இந்த வீடு வாங்குற விஷயத்துல ஒரே மாதிரியான கருத்து நம்ம வீட்டுல எல்லாருக்குமே வரலையோ? எனக்கும் இந்த வீடு இப்போ வாங்க வேணாம்தான் தோணுது.